வடகம் கேமர்ஸ் எப்பவுமே வருஷம் கடைசி வரும்போது நிறைய கேம்ஸ் ரிலீஸ் ஆகும். கடைசி 4 மந்த்ஸு, ஸோ செப்டம்பர்லேருந்து நிறைய கேம்ஸ் வரப்போகுது. இப்போ தான் இந்த கேம்ஸ்க்காக முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதம் வரப்போகிற கேம்ஸ் பற்றி பேச போகிறேன். இந்த கேம்ஸ் நான் வந்து பிசி, பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ், நிண்டெண்டோ ஸ்விட்ச் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு வழியாக ஆகஸ்ட் மாதம் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனித்தனி கேம்ஸ்க்கு சின்ன சில டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த கேம் எப்படி இருக்க போகுது அதை பற்றிலாம் பேசுவேன். முதல் கேம் ஐகானிக் ஃப்ரான்ச்சைஸோட ரீமாஸ்டர் தான், சோனிக் கலர்ஸ் அல்டிமேட்டு. 2010 வந்த 3D பிளாட்ஃபார்மர் கேமு. ஸோ சோனிக் கேம் பற்றி தெரியும், ரொம்ப ரொம்ப பெருசு அந்த கேமு. சேகா சோனிக்கு வந்து மாரியை வந்து காம்படிஷன் கூட எடுத்துருந்தாங்க. ஸோ நிண்டெண்டோ வந்து அவ்வளோ வருஷம் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ரைவல் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் இருந்தது, அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்துட்டாங்க. ஸோ இந்த ரீமாஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் கேம் வந்து 2010 வந்துச்சு. இது வந்து புது ஏறனால சோனிக் வந்து 3D கேமாக இருந்தது, இது மாதிரி 2D கேமாக இருந்தது. ஆக்சுவலாக சோனிக் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான கேமு. இப்போ வந்து அதை ரீமாஸ்டர் பண்ணுறாங்க. ஒரு நல்ல கேம்னால ரீமாஸ்டர் பண்ண நல்லாயிருக்கும்னு நினச்சிருக்காங்க. சோனிக் பற்றி தெரியும், நிறைய பேர் மூவி கூட பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நிறைய பேருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்கனா ஒரு சூப்பர் கேமு. அதுவும் நம்ம ஊரில் பிளாட்ஃபார்மர் கேம்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடு. இது மாறிய மாதிரி எல்லா வேறு சுவிட்சுக்கு மட்டும் வராமல் இது வந்து பிசி, ஸ்விட்ச், PS4, எக்ஸ்பாக்ஸ் வருது. அடுத்த கேம் வந்து ஸ்கொயரிங்ஸோட ஒரு ஃபேமஸ் கேமு. லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஒரு புது இன்ஸ்டால்மெண்ட் வருது. இதான் லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரூ கலர்ஸ். லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் பற்றி தெரியாதவங்க வந்து ஒரு சூப்பரான ட்ரமாட்டிக் கேம் இது. இந்த மொத்த கேம் சீரீஸில் வந்து என்ன காமனாக போதுனா வந்து இந்த கேமோட ஹீரோ ப்ரொட்டகனிஸ்ட்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்க போகுது. இது வந்து சூப்பர் ஹியூமன் பவர் மாதிரி சொல்கிறாங்கன்னா சூப்பர் மேன்மாரிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து டைம் மாற்ற முடியும். இந்த பார்ட்டில் வந்து எமோஷன்ஸு, இந்த கேமோட ப்ரொட்டகனிஸ்ட்க்கு வந்து மற்ற பீப்புளோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்க முடியும். எமோஷன்ஸை தான் இந்த எமோஷனெலாம் வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி போக போகுது. இது வந்து அவங்களோட இறந்த பிரதரோட மிஸ்ட்ரி பற்றி தேடி போகணும். யாருக்காச்சும் நல்ல ஸ்டோரி தேவைப்படுதுன்னா ஒரு சூப்பரான கேமு. லைஃப் ஸ்ட்ரெந்த் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கேமு. அண்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் வந்து ரீமாஸ்டர் பண்ணுறாங்க, அது கூடயே வருது. நெக்ஸ்ட் ஒன்று ரெடிமெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, டேல்ஸ் ஆஃப் அரைஸ். இந்த டேல்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸ் JRPG ஃப்ரான்ச்சைஸ். இந்த புது கேம் வந்து அன்ரியல் என்ஜின் யூஸ் பண்ணுது, ரொம்ப ரொம்ப சூப்பராக விஷுவல்ஸ்லாம். யாருக்காச்சும் இந்த அனிமே ஸ்டைல் அப்புறம் JRPG ரொம்ப பிடிக்குதுன்னா வந்து இந்த கேம் பக்காவாக இருக்க போகுது. இது டெவலப் பண்ணுறாங்களோ வந்து பேண்டாய் நாம்கோ தான். ஸோ பிரச்சனை இல்லை, கேம் ரொம்ப சூப்பராக போகுது. அடுத்த கேம் ஒரு ஜாப்பனீஸ் கேம் தான். இது வந்து ஃபேமஸ் சீரீஸோட ஸ்பின் ஆஃப். யாக்குசா சீரீஸாக சொல்கிறேன். அந்த ஸ்பின் ஆஃப் பேர் த ஜட்மெண்ட்டு. இது 2018 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு வந்து சீக்கிரம் வருது, த லாஸ்ட் ஜட்மெண்ட்டுன்னு. ஸ்பின் ஆஃப் மீனிங் புரியலாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தனி ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. தி மேண்டலோரன் டிவி சீரீஸ் இருக்கு உங்களுக்கு, அதில் வந்து போபா ஃபெட் பற்றி இப்போ தனி ஸ்பின் ஆஃப் சீரீஸ் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. பட் ஆக்சுவலாக அதர் வே அரௌண்டாக இருக்கணும், ஏன்னா போபா ஃபெட் வந்து ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ் கேரக்டர். யாக்குசா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான காம்பட்ஸ் இருக்க போது. இந்த கேமில் பார்க்கர் அதிகமாக இருக்க போது, அதை நம்ம ட்ரெய்லர் ஃபுட்டேஜில் பார்த்தோம். இந்த கேமுக்கும் GTA ஃப்ரான்ச்சைஸ்க்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா வந்து இதில் நிறைய மினி கேம்ஸ் இருக்க போது, அது என்ஜாய் பண்ணலாம் அந்த கேமில். ஸோ யாக்குசா அதே மாதிரி தான், இந்த மாதிரி மினி கேம்ஸ் இருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக பிசிக்கு வரல, மற்ற கான்சோல்ஸ் வருது. என்ன பிரச்சனைனா வந்து யாக்குசா அதே மாதிரி தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 2016 ஹாரி கேமோட சீக்கிரம் வந்திருக்கு. ஹாரி கேம் வந்து ஒரு சூப்பர் கேமு. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஒரு சாமரா ஸ்டெல்த் கேம் மாதிரி. என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா வந்து இதில் கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் அபிலிட்டிஸ் ஆக போது, டெலிபோர்ட் பண்ண முடியும். நிறைய பேர் ஸ்டெல்த் கேம்ஸ் பிடிக்கும். இந்த கேமோட ஸ்டோரியாருக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரி ரிவால்வ் பண்ணியிருக்க போது, அது தேடி போனோம். அடுத்த கேம் வந்து ஒரு பெரிய இவெண்ட்டில் காமிச்சாங்க, பிளே ஸ்டேஷன் இவெண்ட்டில், கீனா பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் தான். கீனா பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கேம் வந்து ஜெல்டாவை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்க போது. ஸோ ஜெல்டா வந்து டேரெக்டாக பிசி ஆட முடியாது, ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஒரைசன் மாதிரி சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட ஃபிலிம்ஸாக ரொம்ப சூப்பராக போகுது, ஏன்னா இந்த கேமோட டெவலப்பர்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் செஞ்சாங்க ஜெல்டாக்கு. இந்த கேம் ஒரு மாதம் வரை டிலே ஆச்சு. ஸோ கேம் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். இந்த கேம் வந்து PS4, PS5 அப்புறம் PC வருது. ஸோ PS5 வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேமாக இருக்க போகுது, ஏன்னா வந்து ஜெல்டா நிறைய பேர் அட்மையர் பண்ணுவாங்க. ஜெல்டா ரீசன்ட் கேம் வந்து ஒரு 10/10 கேமு. முன்னாடி கேம்ஸும் நிறைய வாங்கியிருக்கு, ஏன்னா ஒரு தரமான கேம் ஆக்சுவலாக அது. ஓகே, அடுத்த கேம் வந்து ஒரு பெரிய கேமு. இது வந்து PS5 மட்டும்தான் வரப்போகுது. டெத் ஸ்ட்ராண்டிங் தான். டெத் ஸ்ட்ராண்டிங் கேம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது வந்து டேரக்டர்ஸ் கட்டு. இதில் என்ன வித்தியாசம்னா வந்து பிளே ஸ்டேஷன் 5 வந்து விஷுவல் அப்கிரேட் வருது, ரொம்ப சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் 60 FPS, அதிக ரெசல்யூஷன், எல்லாமே ரொம்ப சூப்பர். ஸோ இந்த கேம் பொறுத்திருக்கோம் நிறைய வெப்பன்ஸ் ஆட் பண்ணிக்காங்க சில, அது மட்டும் இல்லாமல் நிறைய லொக்கேஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்கோ டெலிவரி பண்ணுறதுக்கு நிறைய மிஷின்ஸ் வரப்போகுது, இந்த மாதிரி கேட்டபிள்லாம் கூட. நெக்ஸ்ட்டு புது பாட்டெல்லாம் வருது, ஸோ என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் புது மிஷின்ஸ் வருது. ஸோ புது மிஷின்ஸ் வரும்போது ரொம்ப சூப்பராக ஆக்சுவலாக கொஜிமா இது பண்ணாலும் ஃபன்னாக பண்ணுவார். ஸோ ரேசிங்லாம் தருவாங்க. ஸோ மல்டிப்ளேயர் ரேசிங் கூட இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கொஜிமா இது பார்த்தாலே தெரியும், ஒரு மாஸ்டர் மைண்டு. அடுத்த கேம் வந்து டஞ்சன் க்ராலர் கேம்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்லலாம், டியாப்ளோ. ஸோ டியாப்ளோ 2 ரீமாஸ்டர் போகுது. டியாப்ளோ 4 பற்றி தெரியும், நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கேம் பெருசாக இருக்க போகுது ஆக்சுவலாக. டியாப்ளோ 2 வந்து கிராஃபிக்கல் வைஸ் ரொம்ப சூப்பராக அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. இப்போ நிறைய பழைய கேம்ஸ் தான் வந்து ரீமாஸ்டர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. நிறையா ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் பார்த்தோம், அதெல்லாம் வந்து ஒரு ஐகானிக் கேமு அந்த காலத்தில் பிசி நான் சொல்கிறேன். ஸோ டியாப்ளோவும் அதே காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ ரீமாஸ்டர் பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக போகுது.
நெக்ஸ்ட் கேமு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்க போகுது, அதான் ஹாட் வீல்ஸு. ஹாட் வீல்ஸில் புது கேம் வருது, ஹாட் வீல்ஸ் அன்லீஷ்னு. நம்ம எல்லாரும் சின்ன வயசில் கண்டிப்பாக விளையாட்டுருப்போம் ஹாட் வீல்ஸ் யூஸ். இப்போ கூட நிறைய பேர் கலெக்டபிள்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய பேர் நான் கூட ஆக்சுவலாக. ஹாட் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராக் தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டு. ஸோ இந்த கேம் இப்படி தான் இருக்க போகுது. மேரியோ கார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதே பிரின்சிபல் தான் யூஸ் பண்ண போகுது. இந்த கேமில் என்ன வித்தியாசம்னா வந்து ட்ராக் வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹாட் வீல்ஸ் காரு ஒரு சம் ஐடியா. இந்த கேமு ஹாட் வீல்ஸ் நிறைய பேர் பிடிக்கும் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராக் வச்சு சின்ன வயசில் விளாட்றப்போம், இப்போ கேமே விளாட போகிறத வச்சு. அடுத்த கேம் பெத்தஸ்டாவோட ஒரு பெரிய கேம் டெத் லூப் தான். ஆர்கே இன்ஸ்டியூட் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி பேசுகிறேன். இந்த கேம் டிஸ்ஆனர்ட் மாதிரி தான் இருக்க போகுது. இந்த டெத் லூப்போட ட்ரெய்லர் வந்து நம்ம மாசங்களில் பார்த்துட்ருக்கோம், இப்போ ரிலீஸ் டேட் பற்றி பேசியிருக்காங்க. ரிலீஸ் டேட் பக்கத்தில் வரனால கொஞ்சம் டீப்பே எடுத்துகிட்டு போகிறாங்க, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். டெத் லூப் வந்து ஒரு ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேமு, இது வந்து ப்ளே ஸ்டேஷனுக்கும் அப்புறம் பிசிக்கு வரப்போது. ஒரு டைம் எக்ஸ்க்ளூசிவ் தான். நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, பெத்தஸ்டா வந்து எக்ஸ்பாக்ஸ் வாங்கிட்டாங்கன்னு. அப்போ ஏன்டா வர ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ்க்கும் அப்புறம் பிசிக்கு மட்டும் வருதுன்னா வந்து எக்ஸ்பாக்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க டெவலப்பர்ஸை. அது மட்டும் இல்லாமல் டெவலப்பர்ஸ் வந்து ரெடியாக இருக்க மாட்டாங்க எக்ஸ்பாக்ஸ் கான்சோல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கேம் வந்து ஒரு வருஷமோ இல்லை ஆறு மாதமோ வந்து ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ்லையும் அப்புறம் பிசியில் மட்டும் டைம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பாக்ஸ் கான்சோலையும் அப்புறம் கேம் பாஸில் வரப்போகுது. டெத் லூப் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேமு. இதில் என்ன வித்தியாசம்னா வந்து டிஸ்ஆனர்ட் கிட்ட இருந்து இந்த கேமில் வந்து டைம் லூப் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ஒரு அசாசினு. இந்த மாதிரி விசினரிஸ் வந்து நம்ம அசாசினேட் பண்ணணும். ஆனால் அதில் ட்விஸ்ட் இருக்க போது அந்த விசினரிஸில் ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போகிறாங்க. இந்த கேரக்டர் பேர் வந்து ஜூலியானா. சப்போஸ் நீங்கள் சோலோவாக ஆஃப்லைனில் விளாட்றீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு ஏஐ தான் ப்ளே பண்ணும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் விளாட்றீங்கன்னா வந்து இந்த கேரக்டர் வந்து இன்னொரு பிளேயர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார், உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை வேறு யாராச்சோ. சப்போஸ் அந்த அன்டென் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த டே அப்படியே ரீசெட் ஆகிடும், எப்படி அந்த எஜ் ஆஃப் டுமாரோ இருக்குல்ல அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து அசாசினேட் பண்ணோம், அப்புறம் வந்து நீங்கள் அசாசினேட் ஆகாமல் பார்த்துக்கணும். சப்போஸ் எங்கள் கேரக்டர் வந்து காலினா வந்து திரும்பி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நினச்சிருப்பீங்க, கரெக்டாக தான் நீங்கள் நினச்சது. ஆனால் டெவலப்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் இந்த கேமை நீங்கள் ஒரு தடவை விளையாடும் போது உங்கள் எனிமி நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு விசினரி வந்து நீங்கள் அசாசினேட் பண்ண போகிறீங்க, அவங்களோட வீக்னஸ் போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க, எப்படி ஹிட்மேன் மாதிரி தான். நீங்கள் ஒரு லூப் அதான் போன தடவை சாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அசாசினேட் பண்ண போகிற விசினரிஸோட நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அவங்க எங்கெங்கே போகிறாங்க, நெக்ஸ்ட்டு வந்து என்ன மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாங்க, எப்படி அந்த டார்கெட் அப்ரோச் பண்ணலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்க போது. இருந்தாலும் ரெண்டு லைஃப்ஸ் மாதிரி இருக்க போது, இது ஒரு எபிலிட்டியாக, இது வந்து ரிசோர்ஸ் மாதிரி இருக்க போது. உங்களால் ஒரு லூப் வந்து ரெண்டு தடவை சாக முடியும், ஸோ பிரச்சனையே இல்லை. அப்புறம் நீங்கள் கேம் வரான கடைசி இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சோல் மாதிரி இருக்க போது அதை கலெக்ட் பண்ணிங்கன்னா வந்து ரிசோர்ஸ் மாதிரியா. இந்த ரிசோர்ஸ் மூலமாக வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து உங்கள் இன்வென்டரி, இல்லை வந்து உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் கேம் கடைசியில் வந்து லூப் ஆனாலும் பிரச்சனையே இல்லை, உங்ககிட்ட நல்ல வெப்பன்ஸாக இருக்க போது. இந்த கேமோட கோல் என்ன கேட்டிங்கன்னா வந்து அந்த டைம் லூப் வந்து பிரேக் பண்ணணும். அதுக்கு வந்து ரெண்டு பேரும் போராடுவாங்க. ஸோ ஜூலியானாவும் அப்புறம் ப்ரொட்டகனிஸ்ட் கோல்ட்டுக்கும் யோசிச்சு பாருங்கள், நீங்களே ஒரு அண்டர், அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ப்ரே. இந்த கேம் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்க போது, ஏன்னா ஆர்கேன்ஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் பெத்தஸ்டா வர இந்த கேம் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ்க்கு வரனால நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது. எக்ஸாம்பிள் வந்து அந்த அடாப்டிவ் ட்ரிகர், அப்புறம் முக்கியமாக ஃபீட்பேக்லாம் இருக்க போது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்களாம் டெவலப்பர் சொல்கிறாங்க. இந்த கேம் வந்து டிஸ்ஆனர்ஸ் எல்லாம் இருக்க போது, எக்ஸாம்பிள் அந்த டெலிபோர்ட்டேஷனு, அப்புறம் பார்க்கோரு, முக்கியமாக ஸ்டெல்த் கில்ஸு, அப்புறம் நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து டிஸ்ஆனர் ரொம்ப பிடிக்கும். அந்த கேம்ஸை லைக் பண்ணுறவங்க வந்து செம்ம கேமாக இருக்க போகுது. ஏன்னா வந்து ஒரு லீனியர் கேமாக இல்லாமல் இந்த மாதிரி லூப் ஆகிறனால சூப்பராக இருக்க போகுது. இந்த கேமில் வந்து டூம் மாதிரி கன் பண்ணிட்டு போக முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. இந்த கேமில் ஸ்டெல்த் அசாசினாக விளாட போகிறீங்க, டூம் கையா கிடையாது. இந்த ப்ரால் நிறைய விஷயம் போட்டிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஜெயிக்கிறதுக்காக போகாதீங்க, ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்க போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லூப் ஆகிடலாம் வந்து டெனட்டு, அப்புறம் அந்த போல் கேம்ஸ் பார்த்து நிறைய பேர் பிடிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கேமை. ப்ளே ஸ்டேஷனில் 4000 ரூபீஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டேஷன் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தராங்க. ஸ்டீமில் கொஞ்சம் சீப்பராக ஆகுது, இது 2500 ரூபீஸ் தான். நீ யோசிச்சிருப்பீங்க எக்ஸ்பாக்ஸ் தான் ஓன் பண்ணுறாங்க, அப்புறம் ஏன் கேம் பாஸில் வரலன்னா வந்து ஃபஸ்ட் அவங்க கான்சோலுக்கே வரல, அதுக்குள்ள வந்து கேம் பாஸ் விட மாட்டாங்க. இந்த கேம் வந்து கொஞ்சம் மாதம் வந்து எக்ஸ்பாக்ஸ் கான்சோல் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக கேம் பாஸில் வரும். அந்த காரணத்தினால தான் மட்டுமே ஸ்டீமில் வந்து கொஞ்சம் சீப்பாக விட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வரப்போதா இல்லையான்னு. நெக்ஸ்ட் அமேசான் ஜெஃப்ரி பீசஸ் ஒரு கேம் அது, அமேசான் கேம்ஸ்லேருந்து தான் சொல்கிறேன். ஸோ நியூ வேர்ல்டு இது ஏற்கனவே பார்த்துருந்தோம், 3090 வந்து ஸ்லாம் பண்ணிட்டு போச்சு ஆக்சுவலாக, அது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ. இந்த கேம் ஒரு எம்எம் கேமு, ஸோ பிசியில் வருது 28 சொல்கிறேன். இந்த கேமுக்கு நம்ம ஊரில் அமேசான் ப்ரைம் கேமிங் மட்டும் இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ரீயாக விளையாட்டுருக்கலாம், நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறைய இருக்கு, ஏதாச்சும் புது கேம்ஸ் வந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் வந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அந்த சேனலில். அது மட்டும் இல்லாமல் பிசியோட ஒரு கண்டென்ட் இருக்குது, ஜிபியு கைடு, பிஎஸ்யூ கைடு, இந்த மாதிரி நிறையா இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.